வணக்கம். பதிவு சட்ட பிரிவு 22A மற்றும் 22B எது எதெல்லாம் போலி பத்திரங்கள், போலி மோசடி பத்திரங்கள் என்று பதிவுத்துறை மிக தெளிவாக விளக்கியுள்ள ஒரு சுற்றறிக்கையை பார்ப்போம் வாங்க. முதல்ல 22A சட்டப்பிரிவை பார்த்துருவோம். இந்த 22A முதல் இது பாருங்க, லேண்ட் பிலாங்கிங் டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி ஆர் சிஎம்டிஏ. ஸோ இந்த அரசுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்ட நிலங்கள் தான், அது அரசுக்கு மட்டும்தான் சொந்தமானது. ஸோ இந்த அரசுக்கு பாத்தியப்பட்ட அரசு நிலங்களை அரசின் உரிய அனுமதியின்றி போலியாக ஆவணம் தயாரித்து போலியாக பத்திரப்பதிவு செய்திருந்தால் அந்த ஆவணங்கள் அனைத்தும் போலி ஆவணமாகவே கருதப்படும். இப்போ இந்த 22A சட்டப்பிரிவில் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்கள், தடை செய்யப்பட்ட நிலங்களை போலியாக ஆவணம் தயாரித்து போலியாக பத்திரப்பதிவு செய்திருந்தால் அந்த ஆவணம் வந்து போலி ஆவணமாகவே கருதப்படும். மூன்றாவது வந்து பூமிதான போர்டு, பூமிதான இயக்கத்தின் அரசால் தடை செய்யப்பட்ட நிலங்கள். நான்காவது வந்து வக்பு வாரியம், அதாவது வக்பு போர்டோட தடை செய்யப்பட்ட நிலங்கள், உரிய அனுமதியின்றி பதிவு செய்யப்பட்ட வக்பு போர்டு நிலங்கள். ஐந்தாவது வந்து அன்அப்ரூவ்டு ஹவுஸ் சைட்ஸ், அதாவது அங்கீகாரம் இல்லாத மனைப்பிரிவுகள், அதுக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 20/10/2016 முன்பு பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத மனைப்பிரிவுகளுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பதிவு சட்ட பிரிவு 22A கடைசி பாயிண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரயம் பெற்ற நபரின் சம்மதமின்றி ரத்து செய்யப்படும் ரத்து பத்திரம். ஸோ கேன்சலைசேஷன் ஆஃப் சேல் டீட் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த கிளைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சொத்தை விலைக்கு வாங்கக்கூடிய கிரயம் பெற்ற நபரின் சம்மதமின்றி ரத்து செய்யப்படும் ரத்து ஆவணங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ பதிவு சட்ட பிரிவு 22B எது எதெல்லாம் ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, போலியாக ஆள் மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்திருந்தால், வேறு ஒரு நபரை அழைத்து வந்து போலியாக ஆள் மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்திருந்தால் அந்த ஆவணம் வந்து போலி ஆவணமாகவே கருதப்படும் அப்படிங்கிறதா முதல் பாயிண்டில் சொல்கிறாங்க. இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, போலியான ஆவணங்கள், அதாவது போலியான பட்டா, போலி வரி ரசீது, போலி இறப்பு சான்றிதழ், போலி வாரிசு சான்றிதழ் பயன்படுத்தி ஒரு ஆவணம் போலியாக மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த ஆவணமும் போலி ஆவணமாகவே கருதப்படும் அப்படிங்கிறது தான் இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது வந்து ப்ராப்பர்ட்டி கிளைம்டு, ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து கிளைம் பண்ணுறாங்க, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு போலி மோசடி பத்திரத்தை பயன்படுத்தி மீண்டும் ஒரு ஆவணம் வந்து பதிவுக்கு வந்தால் அந்த ஆவணமும் போலி ஆவணமாகவே கருதப்படும் அப்படிங்கிறது தான் மூன்றாவது பாயிண்ட். அடுத்து பதிவு சட்ட பிரிவு 22B எதை போலி ஆவணமாக சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய மாநில அரசின் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட நிலங்கள். ஸோ அந்த சட்டத்திற்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் வந்து போலி ஆவணமாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய மாநில அரசின் சட்டங்களால் அல்லது நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தால் பற்றுகை செய்யப்பட்ட சொத்துக்களை சொல்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், 22B பதிவு சட்டப்பிரிவில் எனி அதர் டாக்குமெண்ட் அஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் ஸ்பெசிபை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாநில அரசு அறிவிப்பு இல்லைன்னா குறிப்பாக சொல்லக்கூடிய ஆவணங்களை வந்து கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.